ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லட்சுமி டேஸ் வந்து ரிஷிகுமார். அனைவருக்கும் வணக்கம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இஐஏ 2020 ட்ராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நியூஸ் சேனல்ஸ்லையும் உண்மையை உறக்க சொல்வோம் அப்படிங்கிற செய்திகளையும் கூட வெளிவராத ஒரு விஷயந்தான் இந்த இஐஏ ஆக்ட் 2020. நம்முடைய சுற்றுச்சூழல் ஏற்கனவே ஒரு மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. காற்று மாசு வாயு, இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேறக்கூடிய ஸ்மோக், பல்வேறு விஷயங்களால் ஏற்கனவே வந்து நம்முடைய என்வாயன்மெண்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளால் நிறைய சிக் அதாவது நோய்கள் வருது, மக்கள் அதிகமாக பாதிக்க போகிறாங்க, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. இந்த சுற்றுச்சூழல் மனிதனுக்காக மட்டும் அல்ல, பறவைகள் விலங்குகள் நிறைய இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்குது, அதுக்காகவும் இந்த சுற்றுச்சூழல் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் வந்து எல்லாரோட ஆசையும். இந்திய மக்களுடைய ஆசையே வந்து சுற்றுச்சூழல் மனிதனுக்கானது மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கானது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டவே பிரேக் அவுட் பண்ணுற விதமாக இந்த இஐஏ ஆக்ட் 2020 அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்டை நம்ம மாற்றி அமைக்கிறது அது ஒரு வழக்கம். ஸோ இந்த நடைமுறை இந்த வருஷத்துக்கான சில விஷயங்களை மாற்றி அமைக்கிறது அது ஒரு வழக்கமான விஷயம். பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ஃபேக்ட்ரியோ இண்டஸ்ட்ரீஸோ கட்டுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட முன்னக்கூட்டியே பெர்மிஷன் வாங்கி இவ்வளோ வேஸ்டஸ் எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்தோ இண்டஸ்ட்ரியிலேருந்தோ வெளியேறுவோம், இவ்வளோ இது இந்த இது பாதிப்பை ஏற்படுத்தாது, இந்த இது பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த மாதிரி ப்ரீகேஷியஸ் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே தெரிவித்து இந்தந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்குது, இந்தந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்து ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ அது வந்து 6 மாதத்துக்கு கூட நம்ம வந்து ஒரு நிறுவனம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும், அதுதான் ஃபேக்ட். பட் இப்போ இருக்கிற 2020 ஆக்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட்டு மார்ச் 12ஆம் தேதி வரைபடுத்துனாங்க, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 வருஷத்துக்கு 1 தடவை வந்து நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன மாதிரி இதெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிவித்தா போதும், என்ன நடக்குது, எவ்வளோ வேஸ்ட்லாம் வந்து வெளியேறுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிவித்தா போதும் அப்படிங்கிற இந்த விஷயம் பல பேரால் எதிர்க்கப்பட்டு வருது. சோசியல் மீடியாவில் பல என்வரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் இவங்க யாருக்கிட்டையுமே வந்து கருத்து கேட்காமல் நடந்திருக்கும். பட்டு நம்ம உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆகஸ்ட் 11 வரைக்கும் இந்த கருத்து கேட்கறதுக்காக, அதாவது பீப்புள்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக நம்மளுக்கு டைம் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வேணாம்னு சொல்லி குரல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நம்முடைய நாட்டுடைய வளங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுதான் இருக்குது, இன்னும் பாதிக்கப்படாமல் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் செழுமையாக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சதுப்பு நில காடுகளின் ஒரு விஷயத்தையே வந்து அதனுடைய வளங்கள் என்ன அதை வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிறது இந்த இஐஏ ஆக்ட். இங்கே வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்து நம்முடைய கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஸோ மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் எதுவாக வேணால் இருக்கட்டும் அது வந்து செயல்படுச்சு அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பாதிப்புக்கு ஏற்படுத்தி இன்னொரு ஸ்டெர்லைட் இஷ்யூவோ இன்னொரு போபால் அந்த விஷவாயு இஷ்யூவோ வந்து நம்மளுக்கு நம்மளே சூனியம் வச்சுக்க விரும்ப கிடையாது, நம்மளுக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்க விரும்ப கிடையாது. ஸோ மக்கள் இந்த இஐஏ ஆக்டுக்கு எதிராக கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். நானே வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்தாலும் இதன் மூலயமா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, எந்த பிரச்சனைக்கும் பயப்பட வேணாம். ஸோ மக்களுக்காக நம்ம வந்து குரல் கொடுக்குறோம், இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றி அடுத்த சங்கதியினருக்கு வந்து ஒப்படைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம மட்டும் வாழ போகிறது கிடையாது, நம்மளுக்கு அப்புறம் வர்றவங்களும் வாழ போகிறாங்க, அது அப்படிங்கிறத வந்து நாம் கண்டிப்பாக நினைவு கொள்ள வேண்டும். ஸோ இப்படி ஒரு ஆக்டை வந்து வி ஹாவ் டு ஸ்டாப் இட். கண்டிப்பாக வந்து மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தான ஒரு விஷயம், வந்து நம்மளுக்கு எடுக்கிறத விட வராமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வளங்களையும் நல்ல காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் அதை பெருக்கணும். பட் இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அது எல்லாத்தையும் அழித்து பல நோய்களையும் பல இதுகளையும் நம்மளுக்கு வந்து ஒரு இதாக கொடுக்கறதுக்கு இதை முதவே நிறுத்திட்டா பல ஆபத்துகள்லேருந்து தப்பிச்சிடலாம். ஒரு பேர் ஆபத்துலேருந்து அப்படியே குதிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த பக்கம் குதிச்சிடலாம் அந்த பேர் ஆபத்துலேருந்து. அதுக்கு என்ன செய்யணும், மக்கள் சோசியல் என்வரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த சமூக ஆர்வலர்கள், இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பாதுகாவலர்கள் இவங்கள்லாம் வந்து குரல் எழுப்பணும். கவர்மெண்ட்டுக்கு இதை எழுத்து வந்து மெயில் போடணும்,
கவர்மெண்ட்டுக்கு லெட்டர்ஸ் அனுப்பணும், இதெல்லாம் வேணாம், இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத புரிய வச்சு பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுக்காக குரல் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். தேங்க்யூ.